வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். தட் இஸ் கம்ஸ் அண்டர் தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த சொற்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கம்பைன் பண்ணி நியூ வேர்ட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இதுவுமே நம்ம புக்ல ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கு. இதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா போதுமானதா, அந்த சேம் டைம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு உங்களால மேக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேன், விளக்கு, மழை, வின், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு புதிய சொற்களை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. பூமணி, பொன் விளக்கு, பொன்மணி, செய்வான், மணி மேகலை, ஓகே, தேன் பூ, தேன் மழை, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மளால உருவாக்க முடியும். சோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மா, தேன், மலர், செம்மை, சிட்டு, கனி, குருவி, இலை, காய், கூடு, முட்டை, மரம், இப்படி சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு நீங்க மேக் பண்ணலாம், நிறைய வார்த்தைகள் உருவாக்க முடியும். நீங்க ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், மாவிளை, மா மரம், மாங்காய், மலர் தேன், மலரையும் தேனையும் சேர்த்து என்ன பண்றாங்க, மலர் தேன் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. தேன் சிட்டு, தேன் கூடு, தேன் மலர், இப்படி பல வார்த்தைகளை நம்மளால உருவாக்க முடியும். சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க வந்து கம்ப்ளீட்டா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தி ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஜஸ்ட் பாத்துக்கோங்க எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றத. பெருசா எந்த புரோட்டோகால் இதுல கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.